இன்றைய மன்னா மல்கியா 3:6. நான் கர்த்தர், நான் மாறாதவர், ஆகையால் யாக்கோபின் புத்திரராகிய நீங்கள் நிர்மூலமாகவில்லை. டுடேஸ் மன்னா மலாக்கி சாப்டர் 3:6. ஐ தி லார்ட் டு நாட் சேஞ்ச், சோ யூ ஓ டிசெண்டன்ஸ் ஆஃப் ஜாக்கப் ஆர் நாட் டெஸ்ட்ராய்டு. அன்பான தேவ பிள்ளைகளுக்கு இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் அன்பான வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளிலே ஆண்டவர் நமக்கு தருகின்ற விசேஷித்த வார்த்தை என்னவென்றால், நான் மாறாதவர், ஆகையால் யாக்கோபின் புத்திரராகிய நீங்கள் நிர்மூலமாகவில்லை என்பதாகும். அன்பான தெய்வ பிள்ளையே, மாறும் இந்த உலகத்திலே மாறாத தெய்வம் என்று ஒருவர் உண்டானால் அவர்தான் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவர்தான் இன்று நம்மை பார்த்து சொல்கிறார், நான் மாறாதவர், நான் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர், நான் இருந்தவராகவே இருக்கிறேன், நான் ஆதியும் அந்தமாக இருக்கிறேன். இந்த உலகத்தின் அன்பு ஒரு நாளிலே மாறிப்போகும், நண்பர்களின் அன்பு மாறிப்போகும், உற்றார் உறவினர்களின் அன்பு மாறிப்போகும், ஆனால் என்னுடைய அன்பு மட்டும் அது ஒரு நாளும் மாறவே மாறாது என்று வாக்குரைக்கிறார். இந்த உலகத்தில் உங்களுக்கு நான் உதவி செய்வேன் என்று சொன்னவர்கள் எல்லாரும் மாறி போய்விடுவார்கள், அதனை மறந்து வேறு மனுஷர்களாய் போய்விடுவார்கள். ஆனால் நம்முடைய ஆண்டவராகிய தெய்வம் அவர் மாறாதவர். அவர் மனம் மாறுகிறதற்கு மனு புத்திரனும் அல்ல. அவர் உங்களுக்கு வாக்கு கொடுத்ததை செய்ய வல்லவர், வாக்கு மாறாதவர். ஆகவே கலங்காதையுங்கள், சோர்ந்து போகாதையுங்கள். உங்களை அவர் ஒருபோதும் நிர்மூலமாக விடவே மாட்டார். அவருடைய கிருபையினால் உங்களை தாங்குவார். இந்த உலகம் கொடுக்கக்கூடாத பெரிய சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் ஆறுதலையும் நிம்மதியையும் தந்து அவர் உங்களை வாழ வைப்பா, உங்களை ஆசிர்வதிப்பா, உங்களை வெட்கப்படுத்தவே மாட்டா. ஏனென்றால் அவர் மாறாதவராக இருக்கிறார். வேதத்திலே கூட எசேக்கியா ராஜாவை குறித்து நம் அனைவருக்கும் தெரியும். ஒரு நாளிலே எசேக்கியா ராஜா வியாதிப்பட்டு மரணத்துக்கு ஏதுவாயிருந்தார். அப்பொழுது ஏசாயா தீர்க்கதரிசி எசேக்கியா ராஜாவை பார்த்து கூறினார், நீர் உம்முடைய வீட்டு காரியங்களை எல்லாம் ஒழுங்குபடுத்தும், நீர் பிழைக்க மாட்டீர், மரித்து போய்விடுவீர் என்று கூறினார். இதனை கேட்ட எசேக்கியா ராஜா சுவர் புறமாய் திரும்பி ஆண்டவரை பார்த்து, ஆ கர்த்தாவே, நான் உமக்கு முன்பாக உண்மையும் மன உத்தமமாய் நடந்ததை நினைத்தருளும் என்று ஆண்டவரை நோக்கி ஜபம் பண்ணினார். ஆண்டவரும் அவனுடைய ஜபத்தை கேட்டார். ஜபத்தை கேட்ட அவனுடைய ஆயுசு நாட்களில 15 வருடம் அவனுக்கு கூட கொடுத்தார் என்று நாம் ஏசாயா தீர்க்கதரிசிகளின் புஸ்தகம் 38வது அதிகாரத்தில் நாம் வாசிக்கிறோம். அவ்வாறு கர்த்தர் அவனுக்கு வாக்கு கொடுத்ததை நிறைவேற்றினதை எசேக்கியா ராஜா கண்டபோது அவன் இவ்வாறாக சொல்லுகிறார், அவர் எனக்கு வாக்கு அருளினார், சொன்ன பிரகாரமாகவே எனக்கு செய்தார் என்று அவன் தன்னுடைய வசனங்களை எழுதி வைத்திருக்கிறான். அன்பான தெய்வ பிள்ளைகளே, ஆம், நம்முடைய ஆண்டவரும் அவர் வாக்கு அருளினதை அவர் செய்ய வல்லவர். அவர் ஒருபோது மாறாதவர். மனிதன்தான் மாறிப்போவான், ஆனால் நம்முடைய ஆண்டவர் மனம் மாறுகிறதற்கு அவர் மனிதன் அல்ல, அவர் மனு புத்திரனும் அல்ல. எசேக்கியாவுக்கு வாக்கு கொடுத்து அதை நிறைவேற்றின அதே மாறாத தெய்வம்தான் இன்று உங்களை பார்த்தும் சொல்கிறார், நான் மாறாதவ, ஆகையால் யாக்கோவின் புத்திராகிய நீங்கள் நிர்மூலமாகவில்லை என்று வாக்கு கொடுக்கிறார். ஆகவே இந்த நாளிலே அந்த ஆண்டவ மாறாதவராயிருந்து உங்களுடைய காரியங்களை எல்லாம் ஜெயமாய் செய்ய உதவி செய்வா. ஆகவே கலங்காமல் அவர் மேல் உங்களுடைய விசுவாசத்தை இந்த நாளிலே உறுதிப்படுத்துங்கள். நீங்கள் வெட்கப்பட்டு போகாதபடிக்கு, நீங்கள் நிர்மூலமாகாதபடிக்கு உங்களை அவர் காத்து நடத்துவா. ஆகவே நம்பிக்கையோடு இந்த நாளை எதிர்நோக்குங்கள். ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்து உங்களை ஆசீர்வதிப்பாராக. நான் கர்த்தர், நான் மாறாதவ, ஆகையால் யாக்கோபின் புத்திரராகிய நீங்கள் நிர்மூலமாகவில்லை. காட் பிளஸ் யூ.